ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபன்ஸ் கிளப் சேனல். எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலைன்னே சொல்லலாங்க. அதை தன்னோட வாழ்நாள் முழுக்க செஞ்ச ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வடிவேல் பாலாஜி அண்ணா, அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோவில் வடிவேல் பாலாஜி அண்ணாவோட ஃபேமிலி, அப்புறம் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார், அதுக்கப்புறம் அவர் நடித்த டிவி ஷோஸ், அப்புறம் மூவிஸ்லாம் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றிலாம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இவர் நடித்த ஃபஸ்ட்டு மூவி எப்போ ரிலீஸ்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆளுங்கிறத வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட ரியல் நேம் என்னென்னா பாலாஜி. இவர் விஜய் டிவியில் கலக்கப்போவது யார், இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அப்புறம் நான் இவருக்கு நிக் நேம் வடிவேல் பாலாஜின்னு எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னா 17 February 1975. இவரோட ஏஜ் 45. இவரோட ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர், ஆங்கர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இவரோட பேர்த் பிளேஸ் எங்கன்னா மதுரை. இவரோட ரிலீஜியன் ஹிந்து. அடுத்து இவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இவரோட ஒய்ஃப் நேம் என்னென்னா ஜோதி. இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. இவருக்கு என்ன தான் ஒரு நிக் நேம், அதாவது வடிவேல் பாலாஜின்னு ஒரு பேர் இருந்தாலும் இவரை வீட்டில் அப்படி கூப்பிட மாட்டாங்களாம். இவருக்கு வேறு நேம் இருக்குது, அது என்னென்னா கட்டையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிடுவாங்களாம். அடுத்து இவரோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். வடிவேல் பாலாஜி இவர் ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இவர் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னா படிச்சிருக்கிறாரு. இவர் ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மிமிக்ரி பண்ணுறது, அப்புறம் ஃபுட்பால், டான்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சான் இவர். அது மட்டும் இல்லைங்க, இவரோட ஸ்கூலில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன் அப்புறம் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி மிமிக்ரி அப்புறம் டான்ஸ்லாம் ஆடுவாராம். அதில் அப்படி தான் ஒரு தடவை ஊர்வசி சாங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வடிவேல் கிட்ட போட்டு டான்ஸ் ஆடிருப்பார். இந்த சாங் பார்த்த எல்லாருமே உனக்கு வடிவேல் பாடி ஸ்லாங்கு அப்படியே நீ கரெக்டாக பண்ணுற அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவருக்கு டான்ஸ்லேயும் மிமிக்ரிலையும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சான். அதனால தான் இவர் ஸ்டடீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இவருக்கு என்ன கரெக்டாக வருதோ அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதாவது மிமிக்ரியில் அப்புறம் டான்ஸில் இதிலலாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பிச்சிட்டாரு. வடிவேல் பாலாஜி இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா லாரன்ஸ், தனசேகர், அப்புறம் நாகராஜ். அடுத்து வடிவேல் பாலாஜி அண்ணா இவர் நடித்த டிவி ஷோஸ், அதாவது இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அது என்னென்ன டிவி ஷோஸ்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு KPY Season 4, அதாவது கலக்கப்போவது யார், இதில் Season 4 பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். இதில் அவர் எல்லா ரவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா வடிவேல் மாதிரியே அவர் நடிச்சிருப்பார். அதனால தான் இந்த சீசனுக்கு அப்புறம் அவரை வடிவேல் பாலாஜின்னு எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அதே விஜய் டிவியில் அது இது எது இந்த டிவி ஷோலையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். சிரிச்சா போச்சு அந்த ரவுண்டில், அதாவது முக்கியமாக சொல்ல போனோன்னா இந்த அது இது எது இந்த டிவி ஷோவை ஆங்கர் சிவகார்த்திகேயன் இவருக்காக நிறைய பேர் பார்த்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலாக இந்த டிவி ஷோவில் சிரிச்சா போச்சு இந்த ரவுண்டில் வர காமெடிக்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டான்ஸ் ஷோனே சொல்லலாம், அது என்னென்னா Jodi No. 1. இதில் Jodi No. 1 Season 8 இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அடுத்து வடிவேல் பாலாஜி அண்ணா இவர் நடித்த மூவிஸில் என்ன அதை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த மூவிஸில் எப்போ ரிலீஸ் ஆச்சு அதையும் பார்க்கலாம். இவரோட ஃபஸ்ட்டு மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1991 ரிலீஸ் ஆன என் ராசாவின் மனசிலே. இதுக்கப்புறம் 1996 காலம் மாறி போச்சு இந்த மூவியில் இவர் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் வெற்றி கொடிகட்டு, அதுக்கப்புறம் 2001 தவசி, 2005 சந்திரமுகி, அதுக்கப்புறம் 2007 முனி, 2013 யாருடா மகேஷ், அதுக்கப்புறம் 2016 சுட்ட பழம் சுடாத பழம், லாஸ்ட்டாக இவர் நடித்த மூவின்னு பார்த்தீங்கன்னா 2018 கோலமாவு கோகிலா. வடிவேல் பாலாஜி அண்ணா இவர் லாஸ்ட்டாக நம்ம விஜய் டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ண டிவி ஷோ ஒன்று இருக்குது, அது என்னென்னா விஜய் டிவியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. இதுதான் அவர் லாஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண டிவி ஷோனே சொல்லலாம்.